வணக்கம். நம்ம இந்த காலையில் எதாவது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டப்பன் அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில இந்த எட்டப்பன் அப்படிங்கிற சொல்லு வந்து ரொம்ப காலமாக இடம் பிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது ஒருத்தனை திட்டணும் அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன் எட்டப்பன் மேலே பார்த்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். யாராவது ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு மேலதிகாரிக்கு சும்மா தூக்கிட்டு இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அங்கே போய் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள எட்டப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எட்டப்பன் அப்படிங்கிற சொல்லு வந்து பேச்சு வழக்கெல்லாம் மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். எட்டப்ப மாதிரி இருக்கான், எட்டப்ப எப்போ எட்டப்ப வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச்சு வழக்கில் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த எட்டப்பன் அப்படிங்கிறவர் எங்கிருந்து அறிமுகமாகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் அந்த எட்டப்பனோட பேராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டப்பன் அப்படிங்கிற வந்து காட்டி கொடுக்குறவன், துரோகம் செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் மக்களுக்கு வந்து ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த எட்டப்பன் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பாளையமே அதுதான். அந்த எட்டயபுரம் பாளையத்தை ஆண்ட மன்னர்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டப்பன் அப்படிங்கிற பேரோட தான் அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு எட்டப்பன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல இருந்து தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டப்பன் அப்படின்னாலே காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த எட்டப்பன் அப்படிங்கிறவங்களுக்கு வரலாறு, எட்டப்பன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரராம குமாரம் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த எட்டயபுரத்துக்கு முன்னாடி சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்கு. இந்த ஊரை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் எல்லாமே ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரரசு, அதோட குறுநில மன்னர்களாக தான் இவங்க எல்லாமே ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசை மன்னனா ஆண்டுட்டு இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் ஆண்டுட்டு இருக்காரு. இந்த சாம்பு அப்படிங்கிற மன்னனோட கோட்டையில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த சோமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற அந்த சமயத்துல அந்த வீரராமகுமாரர் இருக்காருல்ல, இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க, நல்லமன் வடலிங்கன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த நல்லவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்புவை பார்க்க போறாரு. அப்படி சாம்புவை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை இருக்கு எல்லாத்துக்கும். என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போறது சரி, போறதுக்கு முன்னாடி சோமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கோட்டையோட வாசல்லே நின்றுருப்பாரு. அவரோட காலில் வந்து ஒரு தங்கச்சங்கிலி கட்டியிருக்கும். அந்த தங்கச்சங்கிலி வந்து அவர் காலிலையும் தூண்லையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். இப்படி கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலியை போய் வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்படி வணங்க விருப்பம் இல்லை அப்படின்னா அவரோட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது வந்து நல்லமனாக்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் வந்து வணங்கிட்டுலாம் உள்ளே போக மாட்டேன், நிறைய நான் சண்டைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல் முறையாக சண்டை போட போகிறாங்க. சோமன் அப்படிங்கிற ஒரு மாவீரனோட முதல் முறையாக சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்பாடுகள் நடக்கவும் ஊர் மக்கள் எல்லாமே கூட்டிட்டாங்க. சோமன் ஜெயிக்கிறாங்களா இல்லை நல்லமன் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமே பார்க்கறதுக்கு வந்து கூடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம 1100 படத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டா இருப்பார்ல, அவரை கூட நம்ம கார்த்தி ஜெயிப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு போட்டியும் கூட வச்சுக்கலாம். எல்லாருமே ஆரவாரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சோமன் ஜெயிப்பானா நல்லமன் ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருக்க அந்த சமயத்தில், அந்த இடத்துல பொதுவாக யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தானே, ஹீரோ தானே ஜெயிப்பார் அப்படிங்கிறனால நல்லமன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவரோட தலையவே துண்டா எடுத்துட்டு வந்து சாம்பு கிட்ட கொடுத்துட்றாரு. அப்படி பார்க்குறப்ப சாம்பு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அறிஞ்ச வீரன் சோமன், அவனையே நீ வந்து வீழ்த்துட்ட அப்படின்னா நீ அவனுக்கு மேலே வீரனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி பொண்ணும் பொருளும் பரிசும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊர்களை வந்து நீ வந்து ஆட்சி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த சாம்பு அப்படிங்கிற மன்னன் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமனோட தம்பிகள் 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேருக்கு வந்து சோமன் தான் அப்பாவாக இருந்தான், அவனை நீ கொண்டுட்டதுனால இந்த 8 தம்பிகளை வந்து யாரு பாத்துக்கிறது, அதனால நீயே இந்த 8 தம்பிகளையும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 தம்பிகளுக்கு நீ ஒரு அண்ணனா இல்லாம அப்பனா இருக்கணும், அதாவது 8 தம்பிகளுக்கு நீ அப்பனா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்ப இருந்துதான் அந்த நல்லமன் அப்படிங்கிற அந்த அரசருக்கு வந்து எட்டப்பன் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்கு. 8 தம்பிகளுக்கு வந்து 8 பேருக்கு வந்து அப்பனா இருக்கிறதுனால எட்டப்பன் அப்படிங்கிற அந்த பேர் வந்ததா, அப்பதான் அந்த பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்தகிரி அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு வந்தாங்க. அந்த பகுதி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் அப்படின்னு சொல்லி எட்டப்ப மன்னர்களால் ஆட்சி செஞ்சு வந்ததுனால எட்டயபுரம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எட்டப்ப மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நிறையவே நல்லது செஞ்சுருக்காங்க. பொதுவாக நிறையா மன்னர்கள் நல்லது செஞ்ச மாதிரி இவங்களும் நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட
ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அப்படிங்கிற அந்த எண்ணை யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம், பயன்படுத்தவே மாட்டாங்களாம். அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழுக்கு அப்புறம் மகாராஜா, அதுக்கப்புறம் ஒம்பது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டு அப்படிங்கிறது வந்து மன்னரோட பேர், அந்த மன்னரோட பேரை வந்து நம்ம வந்து உபயோகிக்கிறது வந்து அவங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழுக்கு அப்புறம் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒம்பது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்க அந்த எண்ணை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்து வந்தது. இந்த அளவுக்கு வந்து எட்டாம் மன்னர்கள் வந்து மக்களிடம் வந்து ரொம்பவே சிறப்பூங்கி வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இடையில வந்து ஒரே ஒரு எட்டப்பனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த எட்டப்ப வம்சத்துக்கே ஒரு அவப்பெயரா வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த எட்டப்பன் அப்படிங்கிறத எட்டு பேத்துக்கு அப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பு அப்படிங்கிற மன்னன் சொன்னதுனாலதான் எட்டப்பன் அப்படிங்கிறது மாறிச்சு. எட்டயபுரம் அப்படிங்கிறது அந்த பகுதி மன்னர்களால் ஆண்டுட்டு வந்து அந்த பகுதி வந்து எட்டயபுரம் அப்படிங்கிறது மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த எட்டயபுரத்துலாம் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எட்டப்பன் அப்படிங்கிற சொல்ல இனிமேல் எல்லா பக்கமும் சொல்றதுக்கு உங்களுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எட்டப்பன் அப்படிங்கிற அந்த சொல் வர்றதுக்கே எவ்வளவு பெரிய ஒரு வீர விளையாட்டுலாம் அவர் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நினைச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.